ஐ திங்க் இந்த ஒரு மொமெண்ட்காக தான் நம்மளாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சார், இவ்வளோ நேரம் ஒரு ஃபேன்கள் மூமெண்ட்டை தாண்டி எனக்குள்ள ஹார்ட் பீட் அப்படி அடிச்சுட்டு இருக்கு சார். நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நாலு பக்கமாக என்னென்னமோ எழுதி எடுத்துட்டு வந்தேன், ஆனால் உங்களை பார்த்தோம் நீங்கள் பாருங்கள் வேர்த்து வேர்த்து ஊத்திட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சார், நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5 times உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். இது சாண்டி மாஸ்டர் கூட தெரியும், வாய்ஸ் நோட் கூட அனுப்பியிருக்காரு. அடுத்த வாட்டி போகும்போது ஷோபா கண்டிப்பாக உனக்கு கூப்பிட்டு போகிறேன். அதே மாதிரி இங்கே நிறைய பிஆர்ஓஸ் இருக்கா, உங்களுக்கு அவரை தானே பார்க்கணும். அவரை பார்த்தா நீ சொத்தை கூட கொடுக்குறையா? என் வீடு வந்து ஃபர்ஸ்ட்டு போய்ஸ் கார்டனில் இருந்து சார், சொத்தை கூட கொடுக்குறையா? நான் கூப்பிட்டு போ. ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்காரு சார் பிஆர்ஓ, இவர்கிட்டயும் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5 தடவை எல்லாரையும் கேட்டு கேட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆடியோ லான்ச் வந்து நான் சார் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. என் நேரமா அவர் நேரமா தெரில சார், கோவிட் வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஐயோ, இதுக்கு மேலே இவரோட நான் நினைக்கவே இல்லைப்பா, எனக்கு கமல் சார் வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு சார். நேற்று வந்து இதை கால் அண்ட் சார், ஐ ஹேட் டு கேன்சல் ஆல் மை ப்ரோக்ராம் செஸ் ஃபார் யூ, பிகாஸ் பெரிய பெரிய ஒரு டை ஹார்ட் ஃபேன் சார், நான் பைத்தியம் பிடிச்ச போகனால இவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேரம் கையெல்லாம் ஆடு கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் பேசிட்டு இருந்தேன் சார். உங்களுக்காக ஒரே ஒரு லைன் பாட்டு பாடலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். எனக்கு எப்படாதான் பாட்டு வரும். உன்ன வீடு ரொம்ப வருடம் கழிச்சு கமல் சார் வந்து ஓகே ஒரு பயங்கரமான படம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வீட்டில் இருந்தாலும் நம்ம படம் பார்த்துட்டே தான் இருக்கும். நாயகன் எத்தனை வாட்டி நம்ம பார்க்காம இருந்திருக்கோம் இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. எனக்கு ஏதாவது ஒரு டைம் நான் சோகமா இருந்தேன் சார், நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற படம் நாயகன் சார். நிஜமாவே சொல்றேன், ஆக்ஸ் ஆஃப் யூ. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசணும் தெரியல சார். நீங்கள் வந்து இங்கே ஷோபனா பத்தலன்னு மட்டும் சொல்லிடுங்க சார். என் லைஃப் நீ முடிஞ்சிடுச்சு சார், இதோட இந்த தொழிலை விட்டே நான் போயிடுவேன் சார். ப்ளீஸ் நீங்கள் வந்து அதை மட்டும் சொன்னால் போதும் சார். ஸ்டார்ட் டு வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி கமல் ஹாசன். நடிச்சு முடிச்சது போற இடத்துலாம் கண்டுபிடிச்சு நீ தானே அந்த பிள்ளைன்னு கேட்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த பல்லெல்லாம் விழுந்து அந்த பெரிய பையன் நான், அதுக்கப்புறம் முகஜாடம் மாறிடுச்சா இல்லை புகழ் கம்மியாயிடுச்சா தெரியாது, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. டெக்னீஷியனா நான் அலைஞ்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் நடிக்கலாம்ங்கிற ஒரு ஆசையை பல பேர் என் மனதில் விதைச்ச போது யாருமே என்னை பார்க்க மாட்டேங்கிற ஒரு 5-6 படம் நடிச்சிட்டேன், ஆனால் யாரும் என்னை கவனிக்கலை. அந்த போஸ்டர்கிட்டலாம் போய் நின்று பார்த்துருக்கேன் நான், என்னையும் அந்த போஸ்டரையும் வச்சு நான் தான் அந்த படத்தில் நடித்தவன் கண்டுபிடி பார்க்கலாம். அப்பெல்லாம் தோணும், இந்த மழை வருவதற்காக மேகத்துக்குள்ள ஐஸை தெளித்து மழை வர வைப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏவை எப்படியாவது ஒரு மருந்து மாதிரி கலந்து மேகத்தில் கலந்து விட்டு எல்லாருக்கும் என்னை பிடிக்கிற மாதிரி ஏதாவது மந்திரம் பண்ண முடியுமான்னு மருந்தெல்லாம் பண்ண முடியாது. பல டைரக்டர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள், கேதி காம்ப்ளெக்ஸ் மாதிரி பல தியேட்டர் உரிமையாளர்கள் அந்த மருந்து மேகத்தில் அடிச்சு இன்று அன்பு மழை என் காட்டில் போட்டு இது அத்தனையும் எனக்காக என்று நான் நினைத்தால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. என் திறமைக்கு கண்டிப்பாக இடம் கொடுத்திருக்கிறீர்கள் என்றும் நன்றி. ஆனால் எப்படி கேஜி காம்ப்ளெக்ஸ் முதலாளிகள்
கடைநிலை ஊழியர்களை மரியாதைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது அனுபவத்தில் வந்தது. இதுவும் அனுபவத்தில் வந்தது. இந்த விக்ரம் சினிமாவின் வெற்றிக்கு பின்னால் நான் வரிசையா எல்லார் பேரையும் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது சம்பிரதாயம். ஆனால் இப்ப அவங்க சொன்னாங்க எங்கள் குடும்பம் என்று. இங்க மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே என் குடும்பம். இது வேற வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்கும். ஒரு படம் மூடுன்னு நினைக்கும் போது அவங்க எதிர்பார்த்த அளவு மொழி இருக்காது. அதையெல்லாம் கடந்து எங்கள் நட்பு அறுபடவே இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ பல விஷயங்கள் இங்கே இப்போ ஜிடி அவர்கள் இருக்கிறார்கள், திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கிறார்கள். இப்போ நான் கடைசியாக வரேன் அந்த ஆளுக்கு. அவர் மேல் நான் கோவப்பட்டதெல்லாம் உண்டு. ஏன்னா அவர் பழுத்துன்னு சொல்லிடுவார் அப்படின்ட்டு போயிடுவார், பேச மாட்டார். இப்போ எப்படி இந்த மேசையில் பேசலையோ பேடலில் பேசலையோ அதே மாதிரி அவர் தலையாட்டிடுவார், வெகமண்ட்டாக தலையாட்டிடுவார். இவருக்கு என்ன தெரியாங்க, அத்தனையும் கரைச்சி குடிச்சு அவர் மாதிரி நினைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் சொன்னபடி நடந்துடும். ஸோ கொஞ்ச நாள் பிடிக்காமல் இருந்தது, அப்புறம் ரொம்ப பிடிச்சி குடிச்சு அது ரெட் ஜெயின்.